வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுடன் நான் உங்க சபரி. இது எஸ்எம்ஐ சேனல். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது May 1 உழைப்பாளர் தினம். உழைப்பாளர் தின வாழ்த்துக்களுடன் வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய விஷயங்கள் வெயிட்டிங் ஃபார் யூ. ஹாய் அப்பாடா, வேலை முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஃப்ரீ தான். இன்னைக்கு ஈவினிங் வந்துடுவேன். நைட்டு மீட் பண்ணலாம். இப்படிலாம் நம்ம பேசுறோமே. உழைப்பாளி தினம் வாழ்த்துக்கள். இதெல்லாம் ஏன் தெரியுமா, எப்படி தெரியுமா, எதற்காகன்னு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்களை மாதிரி எத்தனையோ பேர் சம்பட்டியும் பிடிச்சி வீட்டு வேலை பார்த்து ரோடு வேலை பார்த்து எவ்வளவோ பேர் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பற்றின கதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை வந்து அவன் நம்மளாக தான் ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக இந்த விஷயத்தில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, மே தினம் அப்படிங்கிறது என்ன பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. நமக்கு இந்த மே தினம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் அப்படிங்கிறதே தெரியாதுங்க. ஏன்னா அது பற்றின விஷயங்கள் தெரியாமையே நம்ம வளர்ந்துட்டோம். மே தினம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தியாகிகளுடைய தினம். அது உங்களுக்கு தெரியுமா, நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவங்க மட்டுமே தியாகிகள் இல்லைங்க, மக்களின் உரிமைக்காக பாடுபட்டவங்க கூட தியாகிகள் தான். அவங்க செஞ்ச தியாகத்தினால தான் இன்னைக்கு நம்ம அழகாக படுத்து தூங்கிட்டு இருக்கோம். மே தினம் கிட்டத்தட்ட ஒரு பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஒன்று திரண்டு தனக்கான உரிமைகளை கேட்டு சண்டை போட்டு அதை துப்பாக்கியால் சுட்டு செத்து மடிந்து மக்களுக்கான ஒரு உரிமைகளை மீட்ட இந்த தினம் தான் மே தினம். அதாவது இந்த மாதிரி கஷ்டப்படுற நிறைய பேர் வந்து நிச்சயம் படிச்சிருக்க மாட்டாங்க. எங்கே கேள்வி கேட்டால் நம்மளை வேலையை விட்டு போக சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே வந்து தன பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம இந்தியாவில் அதுவும் முதன் முதலாக சென்னையில் தான் May 1 இயக்கம் ஆரம்பிக்குது. இந்த இயக்கம் தொழிலாளர்களுக்கு தேவையான உரிமைகளை வந்து மீட்டு தர்ற ஒரு இயக்கமாக தான் இருந்தது சரிங்களா. அது சிங்கார வேலர் அப்படிங்கிறவர் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தார். அவர் மிகப்பெரிய ஒரு கம்யூனிச கோட்பாளர் சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து சார் VP சிங் பீரியட் பிரதமர் இருந்தாங்க இல்லையா, அவங்க பீரியடில் தான் வந்து இந்த May 1 இயக்கம் அதிகாரப்பூர்வ தகவலாகவே இருந்தது. மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்தாங்க. இன்றைக்கி நீங்கள் வாங்குகிற பென்ஷன், அதாவது இஎஸ்ஐ PF சம்பந்தமான லோன் எல்லாத்துக்குமே வித்துட்டவங்க வந்து இந்த May 1 இயக்கம். இந்த இயக்கம் இருந்ததுனால தான் நீங்கள் இன்ன வரைக்கும் தப்பிச்சுட்டே இருந்திருக்கீங்க. அதை மட்டும் மறந்துடாதீங்க. என்றைக்குமே உழைப்பாளர் தினம் ஒரு சாதாரண நாளாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் அது மக்களுக்கு வந்து எதுவுமே அதை பற்றின விஷயங்கள் தெரியவே இல்லை. ஒரு கடைமட்ட தொழிலாளியாகவே கடைசி வரைக்கும் இருந்துடுறாங்க சரிங்களா. ஆனால் இனிமேலாவது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, இந்த இயக்கம் ஒரு மிகப்பெரிய தியாகிகளுடைய இயக்கம். இதை வந்து நீங்கள் சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க. அதாவது மொழி மதம் ஜாதிகள் எல்லாம் கடந்து மக்களுக்கான ஒரு இயக்கமாக, மக்களுக்கான உரிமைகளை மீட்கிற ஒரு இயக்கமாக இருந்தது. இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லாமல் இருந்திருக்கலாம். அதாவது இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான், சென்னையில் மட்டும்தான் May 1 இயக்கம் ஆரம்பித்தாங்க. அதை நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயங்கள் சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே இந்த May 1 இயக்கம் அப்படிங்கிறது நம்ம நாட்டினுடைய சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு ஈக்குவலான ஒரு இயக்கம். ஏன்னா அவ்வளோ அடி உதைகள் மரணங்கள்லாம் நடந்திருக்கு. அதை படிக்கும் போதே வந்து நம்ம கண்ணில் அவ்வளோ தண்ணி இருக்கும். ஏன்னா நமக்கான உரிமைகளை மீட்டு தரதுக்கு அவங்க எவ்வளோ போராடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அழகாகவே சொல்லியிருப்பாங்க. நம்ம காரல் மார்க்ஸ் கம்யூனிச எழுத்தாளர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, எங்கு ஒரு உழைப்பாளியின் குரல் ஒடுக்கப்படுகிறதோ அங்கு எங்களின் குரல் ஒலிக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அழகான வார்த்தை இல்லையா. இன்றைய தொழிலாளி தாங்க நாளைய முதலாளி. ஒரு உழைப்பாளிக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு மதிப்பான ஒரு வார்த்தை இல்லையா அது. அதாவது May 1 உழைப்பாளர் தினம் அப்படிங்கிறது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு உழைப்பாளி ஒரு முதலாளி ஆகிறான். அவன் முதலாளியாக இருந்தால் அந்த உழைப்பனுடைய கஷ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவாக எடுத்து சொல்லுவான் இல்லையா. அதுதான் 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர தூக்கம். இதாங்க தேவை உழைக்கும் வர்க்கத்திற்கு. இதை விட வேறு என்ன வேணும். May 1 தினத்தினுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, அதோடைய வேண்டுதலும் அதுதான். இதை மேக்சிமம் யாருமே வந்து கடைபிடித்த மாதிரி எனக்கு தெரியல. அதாவது உழைப்பவனுக்கு அவனுடைய வேர்வை காய்வதற்குள் அவனுக்கான கூலியை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது கடவுளும் சொல்லியிருக்கிறாரு, இந்த மனிதரும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை உணர்ந்து கொண்டவங்க தான் ரொம்ப கம்மி.